செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீது இன்று தீர்ப்பு அளிக்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். அமைச்சருக்கு அறுவை சிகிச்சைக்கான அனுமதி தொடர்பான மனுவும் இன்று விசாரணை. ஓமந்தூரார் மருத்துவமனையில் துணை ராணுவ படையினரின் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது. நீதிமன்ற காவலில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பாதுகாப்பை ஏற்றது புழல் சிறைத்துறை நிர்வாகம். ஒன்றிய புலனாய்வுத்துறை அமைப்பான சிபிஐக்கான முன் அனுமதியை ரத்து செய்தது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டில் விசாரணை நடத்த மாநில அரசின் அனுமதி பெற வேண்டும் என்றும் அறிவிப்பு. பாஜகவின் பழிவாங்கும் நடவடிக்கைகளை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் கோவையில் நாளை கண்டன பொதுக்கூட்டம். பாஜகவுக்கு இறுதி தோல்வியை தரும் வரையில் மக்கள் பிரச்சாரம் தொடரும் என 11 கட்சி தலைவர்கள் கூட்டாக அறிவிப்பு. அறுபத்தி ஒரு நாட்கள் தடை காலத்திற்கு பிறகு கடலுக்கு சென்ற மீனவர்கள் படகுக்கு சூடம் ஏத்தி தேங்காய் உடைத்து வழிபட்ட பிறகு புறப்பட்டுச் சென்றனர். சென்னை கிண்டியில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன பன்னோக்கு மருத்துவமனையை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திறப்பு விழாவையொட்டி மின்னொளியில் ஜொலித்த மருத்துவமனை கட்டிடம். கீழ்பவானி கால்வாய் சீரமைப்புக்கு ஆதரவாக விவசாயிகள் பேரணி. இருசக்கர வாகன பேரணி நடத்தி துண்டு பிரசுரங்கள் விநியோகம். சென்னை மதுரை உட்பட 17 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கொளுத்திய வெப்பம். அதிகபட்சமாக நுங்கம்பாக்கத்தில் 105 டிகிரியை தாண்டியது வெயில். கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக அரசு குறித்து அவதூறு பிரச்சாரம் செய்ததாக வழக்கு. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு பெங்களூரு நீதிமன்றம் சம்மன். குஜராத்தை அச்சுறுத்தி வரும் பிபோஜாய் புயல் இன்று கரையை கடக்கிறது. பலத்த காற்று வீசும் என்ற எச்சரிக்கையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.